வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்கும் தேசிய மக்கள் சக்தி வஜிர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. நாளை நீண்ட நேரம் மீன்பட்டு கொழும்பு மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் சிங்கள தலைவர்களை சாந்தப்படுத்துவது இந்தியாவின் நெடுங்கால நலன்களுக்கு ஏற்றதென்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டு. இலங்கைக்கு வருகிறார் சாந்தன், அனுப்பி வைக்கப்பட்டது கடவுச்சீட்டு. எஸ்வெஸ்ம புதிய விண்ணப்பங்கள் கோரும் பணி தொடர்பில் விசேட அறிவிப்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமாரவே, இந்தியா தகவல். இலங்கையில் மீண்டும் மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம், வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் மிகவும் பாதகமான நிலைமை உருவாகி வருகிறது, ஜனாதிபதி செயலகத்துடன் இணைந்து பணியாற்றிய சிவில் அமைப்புகள் விலகல். ஆஸ்திரேலிய புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்தித்த ரணில், அரசியல் விடுதலைக்கு தீர்வு பற்றிய பேச்சுக்கு இடமில்லை. தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் இந்திய விஜயம் வரவேற்கத்தக்கது என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபே வத்தன தெரிவித்துள்ளார். அவரது கட்சி தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி உலக தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது நல்ல விடயமாகும். நாட்டின் கொள்கைகளை உருவாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தமது பங்களிப்பை வழங்கும். இது புதிய விடயம் ஒன்றல்ல. கடந்த காலத்திலும் தேசிய மக்கள் சக்தி மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தன, சந்திரிகா குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்சே ஆகியோரின் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றியுள்ளது. 2015 நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஜேவிபி ஆதரவு வழங்கியுள்ளது. அந்த வகையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கும் ஜேவிபியின் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபே வத்தன தெரிவித்துள்ளார். கொழும்பின் பல பகுதிகளில் நாளை 15 மடத்தியாளங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பின் 11, 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளுக்கு நாளை மாலை 5 மணி முதல் நாளை மறுதினம் 11 காலை 8 மணி வரை 15 மடத்தியாளங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அப்பத்தல நீர்வளங்கள் திட்டத்தின் மேற்கொண்டப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் சிங்கள தலைவர்களை சாந்தப்படுத்துவது இந்தியாவின் நெடுங்கால நலன்களுக்கு ஏற்றதென்று என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் பி உருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில், ஸ்ரீலங்கா தீவு நாட்டின் ஜனதா விமுக்தி பெருமுன தலைவர்கள் இந்திய அரசின் அழைப்பின் பேரில் அண்மையில் இந்தியாவுக்கு சென்று வந்தமை பல வட்டாரங்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்திய பயணத்தின் முதல் நாளாகிய பிப்ரவரி 5 இந்த தூதுக்குழுவில் இடம்பெற்ற ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திஷா நாயக்க, செயலாளர் நிகழ் அபயசிங்க, மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் அனில் ஜெயந்தா ஆகியோர், இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரையும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவாலையும் சந்தித்து பேசினார்கள். ஜேவிபி 1970 வான் தாக்குதல்கள் தொடுத்த போதும், 1971 உள்நாட்டு கழகம் செய்த போதும் அந்த கட்சியின் 5 முதலாவது கொள்கை இந்திய விரிவாக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதாக இருந்தது. தமிழர்கள் இந்திய விரிவாக்கத்தின் கருவிகள் என்றும் ஜேவிபி அறிவித்திருந்தது. 1987 அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடியது. 2006 ஜேவிபி இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றம் சென்று வழக்காடியது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் உறுப்பு 1.4 கூறுவதாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கையின் தமிழ் பேசும் மக்கள் வரலாற்று தாயகமாக இருந்துள்ளன. மேலும் ஒப்பந்தத்தின் உறுப்பு 2.1 வடகிழக்கு இணைப்புக்கு வழிகோலியது. ஜேவிபியின் சட்ட நடவடிக்கை வடகிழக்கு இணைப்பை நீக்கி தமிழர் தாயகத்தை இருகூறுகளாக ஆக்கியது. வடகிழக்கு இணைப்பு நீக்கப்பட்டமை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை முறிவதற்கும் ஒரு முதன்மை காரணமாகவும் அமைந்தது. மேலும் சுனாமி ஆழிப்பேரலையால் பாதிப்படைந்த தமிழர்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சுனாமி பொதுக்கட்டமைப்பு செயற்பொறுமுறைக்கு எதிராக சட்ட வழக்கு தொடுத்து அதனை முறியடித்து வெற்றியையும் கண்டது ஜேவிபி தான். இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்து வரும் இந்திய நாடு உலகப்பெரு வளர்ச்சிகளுக்கு எதிரே அறத்துணிவுடன் நிமிர்ந்து நிற்பதை உக்ரைன் போரின் அதன் வகிபாகம் காட்டி நிற்கின்றது. அத்தகைய இந்தியா குட்டி வங்குரோந்து ஸ்ரீலங்காவை தன் செல்வாக்கு வலயத்தில் வைத்துக் கொள்வதற்காக நயந்து கொள்ளும் கொள்கையை கடைபிடிப்பதை புரிந்து கொள்வது கடினமாக உள்ளது. இது அமைச்சர் ஜெய்சங்கர் நெளிந்துரைத்து முன்னெடுக்கும் இந்திய வழி. சாணக்கியமாக இருக்க முடியாது, ஸ்ரீலங்கா தொடர்பான மூலோபாய தெளிவு இந்தியாவுக்கு இல்லை என்றே தோன்றுகிறது.
ஸ்ரீலங்கா தொடர்பான இந்திய வெளியுறவு கொள்கை என்பது விளிமியங்களின் அடிப்படையிலும் நலன்களின் அடிப்படையிலும் அமைந்திருக்க வேண்டும் என்று தமிழர்கள் ஆகிய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஸ்ரீலங்கா தீவு தொடர்பான தன் கொள்கையை இந்தியா மாற்றிக்கொள்ளாவிட்டால் இலங்கை தீவு முழுவதும் இன்னொரு மாலைத்தீவுகள் ஆகிவிடும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி விடுதலையான சாந்தன் இலங்கை வருவதற்கான ஏற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு நோய் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சாந்தன் சொந்த நாட்டுக்கு தன்னை அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் சாந்தனை அழைத்து வருவதற்காக அவருக்குரிய கடவுச்சீட்டு தேவைப்பட்ட நிலையில் இலங்கை குடிவரவு குடியகழ்வு சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவருக்குரிய கடவுச்சீட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறைக்கு சாந்தனுடைய கடவுச்சீட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சாந்தன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இந்திய அரசு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட உள்ளது. 400,000 புதிய அஸ்விஸ்ம பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரும் பணி நாளை ஆரம்பமாக உள்ளது. பயனாளிகளை தெரிவு செய்யும் போது பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் சில நிபந்தனைகளை திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. குடும்பங்களை தேர்ந்தெடுக்க பயன்படுத்திய விதிகளில் யாராவது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியவில்லை என்றால் அவர்களும் இதன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதேவேளை ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் இழப்பீடு பலன்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. புதிதாக அடையாளம் காணப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் மற்றும் சிறுநீரக கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சோமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இந்தியாவின் ரோ உளவு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். தமிழையில் நேற்று நடைபெற்ற ஊடகங்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். எங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரா இந்தியாவுக்கு வெறுமனே செல்லவில்லை. இந்திய அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்த காரணத்தினாலேயே அவர் அங்கு சென்றுள்ளார். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமாரா இன்று இந்திய ட்ரோ உளவு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதன் காரணமாகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த அரசாங்கம் எமது தேசிய மக்கள் சக்தியின் திசைகாட்டி தலைமையிலான அரசாங்கமாகத்தான் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் மின்சார நெருக்கடி ஏற்படும் என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் நரேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் நிலைய திட்டங்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வங்குரோந்து நிலைமைகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக மின்சார சபையின் அதிகாரிகள் நாடாளுமன்ற விசேட குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அங்கு உரையாற்றிய மின்சார சபையின் பொது முகாமையாளர் நரேந்திர சில்வா, அரசாங்கங்கள் எடுக்கும் சில முடிவுகள் மற்றும் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அமைய மின் உற்பத்தி நிலையங்கள் இயங்காததன் விளைவுகளை மக்கள் தற்போது அனுபவிக்க வேண்டியுள்ளது. செயலுள்ள ஆற்றலின் சிறப்பு பயன்பாடுகளூடாக எதிர்கால உற்பத்தி திட்டங்களை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பகிரங்க பங்காளித்துவத்தை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலகத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்பட 3வது தேசிய செயற்பாட்டுத் திட்டத்தை உருவாக்கும் பணிகளிலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது. இலங்கை அடிப்படை கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணான விதத்தில் இலங்கைக்கு மிகவும் பாதகமான நிலைமையை உருவாக்கி வருவதால் விலகும் தீர்மானத்தை தாம் எடுத்துள்ளதாக சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றியம் கூறியுள்ளது. நாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வூட்டும் பங்கேற்பு நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்காக சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதி செயலகத்துடன் இணைந்து செயற்பட்டு வந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இதற்காக இருதரப்பினரும் இணைந்து பணியாற்றி வந்தனர். இது எப்படி இருந்த போதிலும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டமை, பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பை கவனத்தில் கொள்ளாது, அடக்குமுறை ஷரத்துக்கள் உள்ளடங்கிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதன் காரணமாக தொடர்ந்தும் இலங்கை அரசுடன் இணைந்து செயற்பட முடியாது என சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் என்பது உலகில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளின் அங்கத்தினர்களை கொண்டு அமைப்பாகும். பல்வேறு நாடுகளில் தெரிவு செய்யப்பட்ட துறைகளில் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த அமைப்பு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறது. இலங்கையின் இந்த அமைப்பின் இணை ஒழுங்கிணைப்பு அமைப்புகளாக இலங்கை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் மற்றும் சர்வோதய சிரமதான அமைப்புகளின் மென செயற்பட்டு வருகின்றன. 7வது இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்குள்ள புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் சில பிரதிநிதிகளை சந்தித்து உரையாடியுள்ளார். இலங்கை தீவின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் முதலீடு செய்தது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே உரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. நிரந்தரமான மற்றும் நிலையான இந்து சமுத்திரத்தை நோக்கி என்ற துணைப்பொருளில் உரையாற்ற உள்ள ஜனாதிபதி ஆஸ்திரேலிய வெளியுறவு அத்துறை அமைச்சர் பென்னி வோங் ஆகியோர் உள்ளிட்ட முக்கிய பிரதிகளையும் சந்தித்துள்ளார். ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்கான தீர்வுகள் பற்றிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இன்றி வெறுமனே பொருளாதார அபிவிருத்தி பற்றியே ரணில் விக்ரமசிங்கே பேசியதாக ஆஸ்திரேலியாவில் உள்ள புலம்பெயர் அமைப்புகள் தெரிவிக்கின்றன.
ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரச்சினை தொடர்பாக சுட்டிக்காட்டிய போதும் அவர் அதனை கருத்தில் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் கொள்கை விளக்க உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் பற்றி மாத்திரமே விளக்கம் அளித்திருந்தார். அரசியல் தீர்வு குறித்து எந்த ஒரு விடயத்தையும் பேசவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.